Bulih benar enggak begitu, Bang? கல்லு கல்லு ஊத்தி சிக்கன் சாப்பிட்டு போறேன் எவ்வளவு டேஸ்ட் இருக்கு பாத்தோம். நடுவுல மசாலா போதும், மிளகா தூள் இருக்கிறத வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஊற வச்ச கல்லு ஊற வச்ச சிக்கனு அப்படியே கையில் இருக்குது, பார்த்து ஓட்டணும். கொட்டுறதில்ல, கையில் பிடிச்சிக்கிட்டு நீ வா, வாய் மட்டும் வச்சுங்க பிடிச்சிங்க. உதறாதீங்க, மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், கல்லு சிக்கன். இந்த கல்லு சிக்கன் எப்படி செய்யறதுனாக்கா, முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் ஒரு சின்ன சட்டியில் வந்து எவ்வளோ சிக்கன் சமைக்கிறோமோ சிக்கன் போட்டுட்டு அதை தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு கல், கல் ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தனியாக எடுத்து ஊற வச்சுருங்க. இந்த கல்லில் வந்து சிக்கன் நல்லா ஊறணும். ஒரு மணி நேரம் சிக்கனை மட்டும் எடுத்து உள்ளே போட்டால் போதும். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி, மிளகாத்தூள் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த கல்லில் ஊற வச்ச சிக்கனை அப்படியே சேர்த்துருங்க. இந்த கல்லில் வந்து சிக்கன் வந்து வதங்க வதங்க நல்லா வந்து டேஸ்ட் வந்து, கல்லுடைய டேஸ்ட் வந்து சிக்கனில் இறங்கும். இந்த அளவுக்கு பதம் வந்துச்சுனாக்கா தேவையான அளவுக்கு உப்பு முதல்ல போடணும். போட்டுட்டு இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சுனாக்கா எடுத்து வச்சு சாப்பிடலாம். உண்மையிலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லு சிக்கன் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு போகிறேன்.
கடாயை விளையாடுங்க, அது கறி இருக்குல்ல. கொஞ்சம் வெயிட்ட குறைச்சிட்டாங்க, திருப்பி பேசுகிறேன். ஓகேவாண்ணா. இந்த ஊர் பேரு ஆரப்பாளையம். இது வந்து ஆந்திரால இருக்குது. இந்த ஊரை நீங்க பாத்தீங்கன்னா பனைமரம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் பனைமரம் மாமரங்கள் இருக்குது. ஊரே ரொம்ப செழிப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் கல் இறக்குறதுக்கு அனுமதி இருக்குது. யார் வேணாலும் மரத்துலேருந்து கல் இறக்கிக்கலாம். தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஸோ அதனால் இங்கே கிராம பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை. இந்த மாதிரி நம்ம அரசாங்கமும் கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்தால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கும், நல்லபடியாக அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்க முடியும்.